இப்போ நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் பண்ணலான்னு வந்திருக்கேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இந்த இடம் வந்து, ஃபிஷிங் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. ஒரு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக இந்த இடத்துக்கு நான் வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஹோப் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்து நான் இன்னும் பர்ஃபெக்டாகவே சேனல் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த அன்பு உங்கள் சப்போர்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து செம்ம வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக லொக்கேஷனு. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆக்சுவலாக தூம் நினைக்கிறேன். ஸோ அந்த பிரிட்ஜு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ரொம்பவுமே பழமையான பிரிட்ஜு, பிரிட்டிஷ் டைமில் இருக்கும்போது அந்த கட்டியிருக்காங்க அந்த பிரிட்ஜு. அண்ட் அந்த பிரிட்ஜு வழியாக தான் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்து குட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போவோம். ஸோ இப்போ வந்து நிறையா டிரான்ஸ்போர்ட்டு அது மாதிரிலாம் நிறைய டெவலப் ஆனனால அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே அவங்க கட்டின ஒரு அவங்களோட அழகே தனி தான். லொக்கேஷன் ஃபுல்லாகவே காமிக்கிறேன். டிஃப்ரெண்ட் ரேஞ்ச்க்காக மீன் பிடிக்கலாம்னு வந்திருக்கேன். உண்மையிலே செம்ம வந்து ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது இந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கிறதுக்கு. என்ஜாய் பண்ணுங்கள், கிடச்சதுன்னா ஓகே, கிடைக்கலனா தயவு செஞ்சு என்னை கோச்சிக்காதீங்க, ட்ரை தான் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இது நான் செஞ்சு வச்சுருந்தேன் அந்த தூண்டி பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு ஆக்சுவலாக அது நான் செஞ்சு எடுத்து வந்த தூண்டி இது. ஸோ எனக்கு அந்த புழு பிடிக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, நான் இது எடுத்து வந்திருக்கேன், நான் மைதா மாவு எடுத்து வந்திருக்கேன். அந்த மைதா மாவை வந்துட்டு இதில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்டு மாட்டுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு சின்ன சேஞ்ச்க்காக ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி வருதுன்னு தெரில. லெட்ஸ் வாட்ச் எப்படி இருக்குதுன்னு. சின்னதாக அந்த இடத்துல ஏதோ போட்டிருக்கேன். பட் எவ்வளோ பெரிய மீன் வந்து மாட்ட போகுதுன்னு தெரியல. நான் அதிர்ஷ்டசாலியா அவது அதிர்ஷ்டசாலியான்னு பார்க்கலாம். ஏதோ வந்து கடிக்க வருதுன்னு நினைக்கிறேன். ஏதோ கடிச்சிட்ருக்கு. அதை உண்டாக ஒரு மீன் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு விளாண்டுட்டு போயிட்டுருக்கு. சரி, இந்த இடம் வந்து திங்க போயிடுச்சா இல்லையா? சரி, வேறு இடத்துல கொஞ்சம் ரொம்ப பெரிய இடமா போடலாம். மாடி மேலேருந்து தூக்கி போடலாம், இங்கேருந்து தூக்கி போட்டு இங்கேருந்து தூக்கி போட்டால் இப்போ இப்போ மாட்டி தான் ஆகணும். இப்போ பாடுறா, இப்போ கிடைக்கும்டா. எங்கே வந்துருக்குன்னு தெரியுதுங்களா? ஓகே, அதான் மாட்டு தான் பார்க்குறா, மாட்டவே மாட்டேது. ஃபஸ்ட்டு டைம் போட்டோன்னே எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் மீன்? கண்டிப்பாக செகண்ட் தேர்ட் டைம் போட்டால் தான் நம்மளுக்கு மீன் கிடைக்கும். ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப்பாக செம்மையாக மீன் போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்றுமே இங்கே மாட்ட மாட்டேது. ஒரு வேளை சாப்பிட்டு எதுவும் போயிருச்சான்னு தெரியலையே. சரி, இதை நம்மளை வந்துட்டு ரொம்ப நேரம் நம்மளை வந்து காக்க வைக்கிறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த சைடில் இல்லை, கீழே போய் பார்க்கலாமா நம்ம? ஏன்னா இந்த சைடில் நிறையா கொஞ்சம் சின்ன சின்ன பள்ளத்தாக்காக இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் நல்லா யூஸ் பண்ணியிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது உண்டு இவ்வளோ தண்ணி நிற்கிது. ஆனால் ஆமாம், நம்ம பெரிய துண்டியாக போட்டுக்கணும், ரொம்ப கீழே வரைக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் பாருங்கள் எவ்வளோ தூரம் தண்ணி தேங்கி நிற்கிதுன்ட்டு. நல்ல விஷயம், நம்ம ஊரில் தண்ணி தேங்கி நிற்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நம்ம கீழே போயிட்டு அந்த இடத்த பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ மழை தூரிகிட்டு இருக்கு. இப்போ என்னடா அது, ஒன்று கூட மாட்ட மாட்டேன். தூரமாக நம்மளை தூரம் தள்ளி தான் ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த கேப்பில் வந்துட்டு பாருங்க, டென்டடா எதுவும் அது பக்கத்துலேருந்து மீன் வந்துட்டு போச்சு. பார்த்தீங்களா? ரொம்ப சாதாரணமாக கூப்பிட்டா வரமாட்டானுங்க போல தெரியுது. நான் ஆக்சுவலாக வந்து பொறி எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் பொறியை போட்டு பிடிக்கலான்னு பார்க்குறேன். பக்கத்துலேருந்து மாட்டுட்டோம் இன்றைக்கி. நீங்கள் பிடிக்காம ஒன்று எங்களுக்கு போகிறது கிடையாது. எல்லாம் வராங்க, பக்கத்து பக்கத்தில் வராங்க, ஆனால் மாட்ட மாட்டேறாங்க. இந்த பொறி இன்றைக்கி ஃபுல்லாக பொறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி பொறியை போட்டு எளியதான் பிடிப்பாங்களோ, ஒரு வேளை மீனை பிடிக்க மாட்டாங்கண்ணா தெரில. சரி பார்க்கலாம், இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஏதோ குதிச்சிட்ருக்க மாதிரியே இருக்குது, எனக்கு சரியாக தெரில. சரி, இதை எடுத்துகிட்டு நம்ம கீழே போயிடலாம். ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. நம்ம எடுத்துகிட்டு கீழே போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ரியலி டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒன்று கூட மாட்டல. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி மாட்டுதுன்ட்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு கீழே வந்துட்டேன் அந்த சைடில் இருந்துட்டு. ஸோ எல்லாமே இந்த சைட்லேருந்து இந்த சைடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த குழிக்குள்ளே அந்த இதுல உந்திருப்பேன் நேரம். சட்,
மாட்டு தான் பார்க்குறேன், தெரியுதுல உங்களுக்கு இட்ஸ் எ சான்ஸ் டு கெட் சம்திங் எப்படின்னு பார்க்கலாம். நீ எதுவும் சாப்பிட்றது எதுவும் சாப்பிட்றது தெரியுதா உங்களுக்கு? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அது அசைகிறது ஃபுல்லாகவே சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அது அசைஞ்சிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்குன்னு அர்த்தம். அது நல்லா நம்ம உள்ளே போயிச்சுன்னா டப்புன்னு தூக்கிடலாம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலாக, ரொம்ப ரொம்ப தூரம் தேடி பார்த்தேன் ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஸோ இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது வந்து முட்டிக்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. ஸோ அந்த தண்ணியில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே மீன் பிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன், ஆனால் நத்த வேணால் பிடிக்கலான்னு நினைக்கிறேன். நத்த வேணால் பிடிச்சிட்டு போகலாம். இங்கே இருந்துட்டு மீன் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம திருப்பி அதே இடத்துக்குள்ள போய் பார்க்கலாம், அந்த ஆழத்தில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு விட்டு அந்த இடத்துல போய் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் திருப்பியும். வாங்க, இது வாய்ப்பே இல்லை, சாத்தியமே கிடையாது இங்கே பிடிக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப சின்னதாக நான் கட்டிட்டு வந்துட்டேன் அந்த இடத்துல. இந்த இதை வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக கட்டிட்டு வந்துட்டேன். அட கடவுளே, அங்கே வச்சா கேரி பேக் வந்து காற்றுல பறந்துட்டு இங்கே இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மீன் கூட அந்த பொரியெல்லாம் நான் பிடிச்சிக்குவேன். வேறு ஒன்றா இப்போ ஒரு இடத்துல தூண்டி போட்டிருக்கேன், இந்த இடத்துல எப்படி மாட்டுது அப்படின்னு பார்க்கலாம். சத்தியமாக மாட்டவே மாட்டேதுங்க, எப்படி தான் பிடிக்கிறாங்க தெரியல. உண்மையிலே வந்து அதுக்கு பொறுமையான சம ரொம்ப பொறுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் தான் வந்து மாட்டும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு மீன் தான் அவ்வளோ நேரம் கழிச்சு ஒரே ஒரு மீன் தான் கிடச்சிருக்கு. ஆனால் அதுவே வந்து அந்த தூண்டியில் மாட்டி அதுக்குள்ளே செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு மீன் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அது எப்படி மாட்டேன்னு தெரியல. ஒருவேளை அந்த இடத்துல மீன் இல்லையோ, இல்லாத இடத்துல வந்துட்டேன்னு தெரியல. தண்ணி நின்றால் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்னு. ஏதோ மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு வேளை பெரிய மீனாக தான், ரொம்ப பெரிய மீனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த மீனோட சேர்த்து இந்த மீன் செஞ்சு பொரியல் பண்ணிட வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது மீன். இந்த மீன் வந்து இன்றைக்கி எத்தனை இடத்துல வந்து இதாக போகுதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி நான் ட்ரீட் கொடுக்க போகிறேன் இந்த மீனை வச்சு. யார் யாருக்கெல்லாம் ட்ரீட் வேணுமோ கேளுங்க, இந்த மீன் வச்சு நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட் வச்சிடுறேன். இனிமே ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக ரத்தம்லாம் வருது, பாவமாக இருக்குது ஆக்சுவலாக இது இந்த மீனெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக நான் மீன் பிடிச்சி பிடிச்சி ரொம்ப டயர்டாகிட்டேன். இந்த இடத்துலேருந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரெண்டே மீன் தான் கிடச்சிது அந்த இடத்துல, பெரிய மீன்ஸ்லாம் எதுவும் கிடைக்கல. நான் காலையிலேருந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வேளை நான் தூண்டில் மாட்டினது வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இந்த மீன் வந்து ரொம்ப பெரிய மீன் கிடச்சிருந்துச்சுன்னா மேபி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன மீன் அதனால் அதை ஒன்றும் பண்ண முடில. பட் காமிக்கிறேன், ஒரு மூணு நாலு மீன் பிடிச்சிருக்கேன். ஆனால் அந்த மீன் பிடிக்கும் போது தான் அதனால் வீடியோ எடுக்கல. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணி நிறைவுகள் குறைவுகள் எதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் என்ன இருந்தது எனக்கு தெரில. கோஷ்டியாக தான் அவர் கூட போயிட்டுருக்கேன். பட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு சின்ன அட்வென்ச்சராகவும் இருந்திருக்கும். ஒரு ஜஸ்ட்டு ஒரு எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து வந்தேன், அப்படியே வந்து பிடிச்சிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். அதுதான் அந்த வீடியோவாக சும்மா அப்படியே போட்டேன். ஓகே, ஸோ எனக்கு பேர் பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நிறைய பேர் உட்காந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இங்கே எடுத்துகிட்டு இதை பார்த்து என்னடா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்குறானுங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவே ஹே காய்ஸ், ஸோ எல்லாருமே ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்களேன்னு தெரியாது, கண்டிப்பாக போர் அடிக்காமல் வந்திருக்கும். ஸோ நான் பிடிச்ச மீன் வந்து ரெண்டே ரெண்டு மீன் தான், அதை வச்சு ஒன்று பெருசாக பண்ண போகிறது கிடையாது. அதனால் இங்கேயே விட்டு தூக்கி போட்டு வந்துட்டேன். பட் அந்த ரெண்டு உயிரை கொண்டது தான் மிச்சம், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அதில். And see you on next video. வேறு ஏதாவது வீடியோ புதுசாக ஏதாச்சும் எனக்கு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நல்ல வீடியோவாக பண்ணுறேன். இது எனக்கு மொக்கையாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் எப்படின்னு தெரில. பட் பை பாய், சி.
உண்மையிலே சொல்றேன், இடம் வந்து ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸா அண்டு த்ரில்லாவே இருக்குது. அடுத்த அடுத்த டேர்ன்ல என்ன வரும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், செம்ம காடு, ரோடெல்லாம் வந்து ரொம்ப 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 மோசமா இருக்கு. ஆக்சுவலா தெரியாதனமா அந்த சைட்ல வந்துட்டேன். ஆனா நான் வந்து ஒரு டேர்ன் வளைஞ்சு போகணும்னா நான் எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு தெரியல. நான் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கேன் ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்துட்டு. அடுத்த சுவாரஸ்யமான வந்து பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்ஜஸ்லாம் டேர்னிங் தான், இங்கே ரோடு தான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு ஊரில் ஒரு வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கரெக்டாக இது வந்து இந்த இடத்துக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது இது. நான் ரோடெல்லாம் பாருங்கள், செம த்ரில்லாக அடுத்தது என்ன மாதிரி வரும் அப்படின்றது தெரியல இந்த இடத்துல. தெரியாத தினமும் நான் வந்துட்டு ஆக்சுவலாக டூ வீலரில் தான் வந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இந்த காரில் வந்துட்டேன். மீன் நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் போய் பிடிச்சி பார்க்கலாம் தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த இடம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாண்டடாக இருக்குது. வேறு எங்கேயுமே மீன் பிடிக்கல எங்கேன்னு நினைக்கிறேன். நம்ம தான் வந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மீன் பிடிக்கிறது தவிர உண்மையிலே ரோட்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. வந்து ஆதி காலத்தில் மன்னர் காலத்தில் போட்ட ரோடாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது பாருங்க, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இதாக இருக்குது. இந்த இடத்துல வேறு யாருமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த ரோட்டில் ஃபுல்லாகவே. ஆனால் எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு நீட்டாக ஓரளவு கூட நீட்டாக கிடையாது. சொன்னால் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, நான் இதோட இன்னும் கொஞ்சம் தூரம் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது என்ன இருக்குன்ட்டு. நம்ம இதோட வந்துட்டு கிளம்பி போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ரிட்டன். ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப ஃபாரஸ்ட்டாக இருக்குது, ரிட்டன் ஆகிக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு, கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு. கொஞ்சம் ரிவர்ஸில் போய் பார்க்கலாம்.